Hi friends, Mivi அப்படிங்கிற இந்தியன் பிராண்ட் ரீசெண்டாக Mivi DuoPods F60 அப்படிங்கிற இந்த TWS-ஐ ரீசெண்டாக லான்ச் பண்ணியிருந்தாங்க. இதை வந்து நான் யூஸ் பண்ணி பார்த்த வரைக்கும் இது எப்படி இருக்குது இதை பற்றி பார்க்கலாம். ரொம்ப கம்மியான பட்ஜெட்டுக்கு TWS வாங்கணும் அப்படின்னா இந்த வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். வீடியோ பார்த்த அப்புறம் வீடியோ பிடிச்சா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க ஆரம்பிக்கலாம். நம்ம சேனலில் இதை ஏற்கனவே வாங்கி அன்பாக்சிங் பண்ணியாச்சு. அந்த வீடியோவை நீங்கள் என்ன பார்க்கல அப்படின்னா மேலே காட்ஸ் இருக்கும், செக் பண்ணிக்கோங்க. இதோட பில்டு குவாலிட்டி பார்த்திங்க அப்படின்னா இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். நல்ல ஒரு கிளாஸி ஃபினிஷில் வந்து பண்ணியிருக்காங்க. ப்ரைஸ் கம்மியாக இருந்தாலும் பில்டு குவாலிட்டி வந்து பெட்டராக வந்து இருக்குது. அதே போல் இயர்பட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். வெறும் 4 கிராம்ஸ் மட்டும்தான் இயர்பட்ஸோட வெயிட் வந்து இருக்குது. அது மட்டும் இல்லாமல் டிசைனில் வந்து பெரிய அளவுக்கு எந்த ஒரு வித்தியாசம் எதுவுமே இல்லை. ஸோ இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு பில்டு குவாலிட்டி ரொம்ப ரொம்ப நல்லா வந்து பண்ணியிருக்காங்க. கம்மியான பட்ஜெட்டுக்கு ப்ளூடூத் இயர்ஃபோன் வாங்கினா பெரும்பாலும் பார்த்திங்க அப்படின்னா ப்ளேபேக் ரொம்ப ரொம்ப கம்மியாக வந்து இருக்கும். ஆனால் இந்த TWS பொறுத்த வரைக்கும் 50 மணிக்கூர் ப்ளேபேக் வந்து கிடைக்கும் அப்படின்னு பிராண்டு வந்து சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா இதில் வந்து 500 mAh கொண்ட பேட்டரி வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் நான் நார்மலாக யூஸ் பண்ணி பார்த்ததில்ல 40 மணிக்கூருக்கும் மேலே வந்து ப்ளேபேக் வந்து கிடைக்குது. இந்த செக்மெண்ட்டுக்கு அதிகமான ப்ளேபேக் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த TWS உங்களுக்கு பெஸ்டான சாய்ஸாக இருக்கும். அதிகமான ப்ளேபேக் வந்து இருக்குது. அதே போல் டைப் சி சார்ஜிங் போர்ட் வந்து இருக்குது. 1 மணிக்கூரில் வந்து இந்த TWS-ஐ முழுமையாக வந்து சார்ஜ் வந்து பண்ணிக்கலாம். டிரைவர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா 12 mm டைனாமிக் டிரைவர்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் பெரிய டிரைவர்ஸ் இருந்தால் பேஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஆனால் பேஸ் பார்த்திங்க அப்படின்னா இந்த TWS-ல டீசெண்டாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதே போல் ஆடியோ வந்து கிளாரிட்டியாக வந்து இருக்குது இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு. கால் குவாலிட்டிக்கு இஎன்சி வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அதே போல் 4 மைக் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. 1 இயர்பட்ஸில் 2 மைக் வந்து இருக்குது. கால் குவாலிட்டி நான் யூஸ் பண்ணி பார்த்த வரைக்கும் அவங்க பேசுகிறது நமக்கு பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே கிளாரிட்டியாக வந்து இருக்குது, எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. ஆனால் நாம் வந்து பேசும்போது வெளியே வந்து நாய்ஸ் எதுவுமே அதிகமாக இல்லை அப்படின்னா நாம் பேசுகிறது கொஞ்சம் லவுடாக வந்து கேட்குது. அதே போல் நாய்ஸ் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னா நாம் பேசுறது கால் பண்ணுறவங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா வாய்ஸ் கொஞ்சம் கம்மியாக வந்து கேட்குது. ஸோ யூஸ் பண்ணி பார்த்த வரைக்கும் இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு ஓரளவுக்கு ஓகே அப்படின்னு சொல்லலாம். என்ன பொறுத்த வரைக்கும் அதிகமான ப்ளேபேக் வந்து எனக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த TWS உங்களுக்கு ஒரு பெஸ்டான சாய்ஸாக இருக்கும். இதே போல் வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய சப்போர்ட்டை பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.